இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இந்த மொட்டை மண்டி எனக்கு போலீஸ் ஸ்டேஷனை சுற்றி கிட்ட தான் வந்திருக்கோம். இதுக்கு மேலே நம்ம ஊருக்கு என்ன பிரச்சனை பண்ணணும், மொட்டை மண்டியில் தட்டி பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு உட்கார வச்சுருவாங்க போல இருக்கே. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் தெரியல, ஸோ அட்டகாசமான விஷயத்தை பற்றி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அப்படி என்ன மாதிரி விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மொட்டை மண்ணினை நம்ம ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போக போகிறாங்க. அதனால என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வேற எங்க போலீஸ் ஸ்டேஷன் தான், போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் பார்த்தீங்கன்னா இவனை நம்ம போலீஸ் ஸ்டேஷன் சுற்றி காட்ட போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவனை கோஸ்டாக மாற்றி ஆப்ஜெக்ட்ஸில் பூந்து வரைக்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங், ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான பெல் ஐக்கன் இருக்கும், அதை மட்டும் பற்றி மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க ப்ளீஸ். நம்பருக்கு ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுங்கள். இதுக்கு மேலே ஓரம் மொக்க போடாமல் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தான் பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஜெட் பேக் தேவை. ஜெட் பேக் வச்சு என்ன ப்ரோ பண்ண போறீங்க சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன் இவனை பார்த்தீங்கன்னா கோஸ்ட் மாதிரி ஆப்ஜெக்ட்டில் பூந்து போய்க்க போகிறோம் சொல்லிட்டு அதெல்லாம் பண்ண போகிறோம். இந்த ஜெட் பேக் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஜிம் ஏரியா இருக்குல்ல அங்கே தான் பார்த்தீங்கன்னா போக போகிறேன். என்னடா இது பறந்து தொலைய மட்டும் பறந்துரு பறந்துரு பறந்து. ஆஹா, இந்த பிசியில் நம்ம ப்ளே பண்ணுறதுனும் செட் ஆகலாம், இந்தியன் பைக் டிரைவிங் தெரியுங்க மொபைல் எல்லாம் பற்றி ரெகுலராக ப்ளே பண்ணிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா போயிடு 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 போயிடு. இந்த ஜிம் ஏரியா இருக்குல்ல இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜெட் பேக் யூஸ் பண்ணி நம்மள பூந்து போக முடியுங்க, உள்ளே போக முடியும் வெளியே வர முடியும். அது எப்படி ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருந்தால் விட்டு நிச்சயம். நான் கருத்தூசி போடுறேன். இப்போ கரெக்டாக இங்கே போய் பார்த்தீங்கன்னா முட்டு கொடுக்கணும். முட்டு கொடுத்தீங்கன்னா ஜெட் பேக் விட்டு எக்ஸிட் ஆகிடும். எப்படி உள்ளயும் போகலாம் வெளியும் போகலாம். இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், இந்த இடத்துல முட்டு கொடுத்து நிக்கணும். ஓ அப்படியா விஷயம். எப்படி செஞ்ச ட்ரிக் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ட்ரிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இதே வீட்டில் தான் பண்ண போகிறோம். ஆனால் இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஜெட் பேக்லாம் தேவை. அப்படின்னா ட்ரிக் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே வாசகல் பக்கத்தில் வந்து ஒரு கண்ணாடி இருக்குல்ல, இது வழியாக பார்த்தீங்கன்னா பூந்து போக முடியும். எப்படி போகிறோம் பாருங்கள், வருது வருது விலங்கு விலங்கு வெங்கை வெளியே வருது. எப்படி சோக்க போனோன்னா, ஆனால் இந்த ட்ரிக்கு பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணவங்க, சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா பாடி ஸ்பேஸ் பார்ட்ஸ்லாம் மாறிது. இந்த மாதிரி பார்த்தீங்களா, கை வந்து மாட்டிக்கிச்சு, டேய் துடிக்காதா துடிக்காதா, ஆஹா எப்படி மாட்டிக்கிச்சு பார்த்தீங்கன்னா கை. ஸோ இந்த ட்ரிக்கை பார்த்து பண்ணுங்கள். இப்போ நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்த்துலாம். நெக்ஸ்ட் ட்ரிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு சேனல் ஆல்ரெடி இந்த ஒரு ட்ரிக்கை நம்ம போஸ்ட் பண்ணிப்பாங்க. அப்படி என்ன ட்ரிக்கு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, வீட்டில் வந்து இந்த ஒரு டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிள் மேலே ஏறி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைடர் மேன் மாதிரி வெளியே போக முடியும். நான் முடிஞ்ச அந்த சேனலில் போட்ட வீடியோ இங்கே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள், பயங்கர ஃபன்னாக இருக்கும். கமான் ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே செகண்ட் ஃப்ளோர் போயிடு, எஸ் எஸ் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே போயிடு, போடா மாட்டே என்னடா ஆச்சு மாட்டிங்கன்னா டே டே வெளியே போடா மாட்டை வாங்காதரா, என்னடா இது போக மாட்டேறா வெளியே வர மாட்டேன்றா நினைக்குது இங்கே, ஆஹா ஏதோ மாட்டிக்கிச்சிங்க, ஆனால் என்ன மாட்டிச்சு தெரியல, ஐயோ கையா ஐயோ மண்டை இது அதோட மோசம், ஆஹா அறுத்த கோழி மாதிரி துடிக்கிறானே, ஆஹா என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, இந்த போலேரோ சைக்கிளையும் பார்த்தீங்கன்னா பக்கத்தை பக்கம் நிறுத்தி வைக்கணும். அப்படி நிறுத்தி வச்சு என்ன அவன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரெண்டுத்தையும் ஒரே சமயத்தில் ஓட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும்ல, திட்டத்திட்ட அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம டெலிபோர்ட் ஆக போகிறோம். அது எப்படி ப்ரோ சாத்திய சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. ஸோ இருங்க, ரெண்டு சிம்பிள் ஒன்றா கட்டு தான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளில் வந்து ஏறிடுங்க, அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் செஞ்சு மாதிரி டெலிபோர்ட் ஆகிடலாம். எப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சைக்கிளில் பார்த்தீங்கன்னா இங்கே ஏறணும், அப்படி ஏறினா தான் போய் ட்ரிக் வேலை செய்யும். இப்போ நம்ம இந்த போலேரோக்காரிக்கிட்ட போக போக பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகினே இருக்கும், மாயமில்லை மந்தியமில்லை, எப்படி அதை டெலிபோர்ட் ஆக போகிற மட்டும் பாருங்கள் எப்படி ஆகிட்டா சொல்லிட்டு பார்த்தீங்க. இந்த ட்ரிக்கை பிடிச்சா மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டுருங்க. நீங்கள் அந்த ஃபயர் இன்ஜினோட டெலிபோர்ட்டேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் இன்ஜினை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு ட்ரிக் வேலை செய்யும். அதே தாங்க இப்போ நம்ம இந்த போலேரோவை டெஸ்ட்ராய் பண்ணாலும் சரி, இந்த ஒரு ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். வருது வருது விலங்கு விலங்கு வெங்கை வெளியே வருது. நான் சைக்கிளோட டெலிபோர்ட் ஆக முடியுமா தான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் முடியல. அந்த டோரை பாருங்களா, அது நம்மளை தொட்டால் நம்ம வந்து டெலிபோர்ட் ஆயிரும். அழகாக போன நம்மளோட தப்பாங்க.
நீங்களே வீடியோ பார்க்குற அழகான பசங்க பொண்ணுங்களா தான் மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க போற ஒரு ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த ஒரு பொலியோட காரை டெஸ்ட்ராய் பண்ண போறேன். இது டெஸ்ட்ராய் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெலிபோர்டேஷன் ட்ரிக் பத்தி லட்சம் இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ நான் கிட்ட போகிறேன், எப்படி டெலிபோர்ட் ஆகிற மட்டும் பாருங்கள் ப்ரோ, உருட்டாதீங்க ப்ரோ சொல்லிட்டு சொல்லாதீங்க, வெயிட் பண்ணுங்கப்பா வெயிட் பண்ணுங்கள். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பொய் சொல்கிற பழக்கம் இப்போ நல்லா கிட்ட போனால் பற்றி எப்படி டெலிபோர்ட் ஆகிற சொல்லிட்டு பாருங்கள் எப்படி இம்பாசிபிள். இந்த ட்ரிக்கு பிடிச்சலாம் மறக்காமல் லைக் போட்டுருங்க. இப்போ நான் போயிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விஷயத்தை பார்த்துலாம். அடுத்த விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ட்ரிக்னு சொல்ல முடியாது. நம்ம போய் இந்த மொட்டை மண்ணினா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கூட்டு போக போகிறோம். என்ன ப்ரோ சொல்கிற, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போகிறீங்களா? போகிறதுக்கு வழியே சொல்லுங்கள் ப்ரோ சொல்லிட்டு கேட்காதீங்க. ஏன் கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் இந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரப்போகுதுங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷனாக சொல்லிட்டு கேட்குது. ஆமாங்க, இந்த ஒரு இடம் இருக்குல்ல, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வேலி இருக்கா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஏர்போர்ட்டோட ஃப்ளைட்ஸ் நிற்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ரேம்ப் இருக்குல்ல, ஸோ லொக்கேஷன் வந்து நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு புரிய, வெயிட் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் வந்து போடுறேன், அந்த வீடியோ இருக்க லொக்கேஷன் இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும். ஸோ இந்த ஒரு வீடியோ பாருங்கள், இதனால தான் பார்த்தீங்கன்னா லொக்கேஷனை வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க சொன்னீங்க. பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனு ப்ரூ, இன்னும் ப்ரூ போலீஸ் ஸ்டேஷன் வந்துருச்சு எப்படி வந்தீங்க சொல்லிட்டு கேட்காதீங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஜேசிபி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுவோம், அந்த வீடு நான் சொல்லியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பீட்டா வெர்ஷனில் டெஸ்ட் பண்ணப்பட்ட வீடியோங்க சொல்லிட்டு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு வர போகிறாங்க, அதுக்கான வீடியோ லீக் ஆயிருக்கு. நான் எதுக்காக அந்த இடத்த கேர்ஃபுல்லாக பார்க்க சொன்னேன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நல்லா பாருங்கள், அந்த இடம் தான் இந்த இடம் எதிர்க்கவே பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ஃப்ளைட் நிற்கிது, அங்கே ரேம்ப் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஏர்போர்ட்டில் இருக்கிற இந்த ஒரு போர்ஷனை பார்த்தீங்கன்னா பிரிச்சு தான் இந்த இடத்துல வந்து போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆக்சஸ் பண்ணப்பட்ட வீடியோ இங்கே என்ன வச்சுக்கலாம், எப்படி இந்த போலீஸ் ஸ்டேஷன் பற்றி உங்களோட கருத்துல மறைய கமெண்ட் செலவு பண்ணுங்க. அதெல்லாம் ஓகே ப்ரோ, இங்கே என்ன ப்ரோ வெறிச்சோடி கிடக்குது சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸ் கார் வந்து அப்புறமா நினைக்கோமா, ஒரு போலீஸ்காரங்களாம் சுற்றுவாங்க போல இருக்கு. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே, அடேங்க இதுக்கு மேலே நம்ம ஊருக்குள்ள போலீஸ் கேஸ் வாங்கணும்னா மொட்டை மாட்டியில் தட்டி பார்த்தீங்கன்னா உள்ள உடனே முட்டி முட்டி தட்டுவாங்க போல இருக்கு. ஸோ எப்படி இது பற்றி உங்களுக்கு கருத்துக்கல மாதிரி கமெண்ட் செலவு பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து ஜேசிபி வீடியோ போட்டுருவோம், மேலே ஐக்கானில் தர செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் என்கிட்ட வந்து ப்ரோ ஜேசிபியோட சீட் கோட் கொடுங்க ப்ரோ கொடுங்க ப்ரோ சொல்லி கேட்குறீங்க. எங்க நான் அந்த வீடியோ தெளிவாக தாங்க சொல்லியிருப்பேன், இது பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் பண்ணும்போது கிடைக்கப்பட்ட வீடியோங்க, இப்போலாம் எப்படிங்க சீட் கோட் கிடைக்கும். சரி இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் எப்போ வர சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. நமக்கு இப்போ வரக்கூடிய பிப்ரவரி மந்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜேசிபி அப்டேட் விடலாம் இருக்காங்க. அந்த அப்டேட் கூடவே சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அப்டேட் விட போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒன்று டெஸ்டிங்கில் தான் இருக்குது. ஆனால் யாரா இந்த வெள்ளை சோக்கா வீடியோ எடுக்கவே கொடு கொடுக்க போகிறாங்க போல கே, இவங்க தொல்லை வேறு பார்த்தீங்கன்னா தாங்க முடியல. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எந்த மாதிரி வச்சுங்க. ஸோ இங்கே எத்தனை பேர் போலீஸ் ஸ்டேஷன் கோசம் வெயிட் பண்ணுறீங்க மறக்காம கமெண்ட் செலவு பண்ணுங்க. ஆனால் இது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் நிச்சயமான தெரியல. வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம சின்ன லைக் பண்ணி கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்கள் ஒன்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. நான் ஸ்பைடர்மேன் ட்ரிக் வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுங்க, செக் பண்ணி பாருங்கள். டேக் கேர், வரட்டா.